ஜவுளி துறையில் உற்பத்தி சார்ந்த ஊக்கத்தொகை திட்டத்திற்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளதன் மூலம் பெண்களுக்கு பெருமளவில் பயன் கிடைத்துள்ளது. இதுகுறித்த செய்தி தொகுப்பை காணலாம். ஜவுளி தொழில்நுட்பம் சார்ந்த 10 பிரிவுகள் பொருட்களுக்கு 10,683 கோடி ரூபாய் மதிப்பில் உற்பத்தியுடன் கூடிய ஊக்கத்தொகையை வழங்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. இதன் மூலம் தமிழகம் உள்ளிட்ட மாநிலங்கள் பெருமளவில் பயனடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஜவுளித்துறைக்கு உற்பத்தியுடன் கூடிய ஊக்கத்தொகை வழங்கப்படுவதன் வாயிலாக ஜவுளி உற்பத்தியில் புதிய ஊகம் ஏற்படும். இந்த பிரிவுகளில் புதிதாக முதலீடுகள் மேற்கொள்வதை ஊக்குவிக்கும் வகையில் திட்டம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து கரூர் ஜவுளி உற்பத்தியாளர்கள் மற்றும் ஏற்றுமதியாளர்கள் சங்க தலைவர் திரு கோபாலகிருஷ்ணன் கூறுவதாவது, செயற்கை நூலிலால் தயாரிக்கப்படும் ஜவுளி தொழில் நிறுவனங்களுக்கு என்று 10,680 கோடி ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கும் திட்டமாக அறிவித்தது. தற்பொழுது அந்த திட்டத்தின் அடிப்படையில் 67 நிறுவனங்கள் விண்ணப்பம் கொடுத்து அதில் 61 விண்ணப்பங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் செயற்கை நூலினால் தயாரிக்கப்படும் ஜவுளி தொழிலிற்கு சுமார் 19,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் வர இருக்கின்றது. இந்த திட்டம் இந்தியாவில் உள்ள செயற்கை நூலினால் தயாரிக்கப்படும் ஜவுளி தொழிலின் வளர்ச்சிக்கு, ஏற்றுமதி தொழிலின் வளர்ச்சிக்கு மிகவும் உதவியாக இருக்கும். PLI 2 என்ற திட்டத்தில் பருத்தியினால் தயாரிக்கப்படும் வீட்டு உபயோக ஜவுளி பொருட்கள் மற்றும் ஆயத்த ஆடைகளை சேர்த்து அதே வகையில் PLI ஸ்கீமில் கொடுக்கப்பட்டுள்ள மினிமம் 100 கோடி ரூபாய் முதலீடு என்ற திட்டத்தை குறைத்து 10 கோடி முதல் 25 கோடி ரூபாய் முதலீட்டில் தொடங்கப்படக்கூடிய நிறுவனங்களுக்கு இந்த PLI 2 திட்டத்தில் ஈடுபடுத்தி கரூர் மற்றும் திருப்பூர் நகரில் உள்ள தொழில் நிறுவனங்களுக்கு இது பயன்படும் வகையில் வீட்டு உபயோக துணிகள் ஆயத்த ஆடைகள் ஏற்றுமதியை அதிகப்படுத்தும் வகையில் இந்த திட்டம் வடிவமைக்கப்பட வேண்டும் என்பது எங்களுடைய கருத்து. கரூர் மாவட்டத்தில் முக்கிய தொழிலாக ஜவுளி ஏற்றுமதி தொழில் விளங்கி வருகிறது. கரூர் மாவட்டத்தை பொறுத்தவரை ஜவுளித்துறையில் பெரும்பாலும் பெண்கள் ஈடுபடுவதால் இந்த திட்டம் பெண்களுக்கு அதிகாரம் அளித்து பொருளாதாரத்தில் அவர்களது பங்களிப்பையும் அதிகரிக்கும் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பொதிகை செய்திகளுக்காக கரூரிலிருந்து பாலகிருஷ்ணன்.